ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கும் வாழ்க்கையில் குடும்பம், பிள்ளைகள் என்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. தேவை பணம். பணத்திற்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் பணமானது உனக்கு கிடைக்கிறதா என்று கேட்டால் அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. பணமானது உனக்கு இதுவரை உனக்கு தேவைப்படும் அளவுக்கு கிடைப்பது கிடையாது. நீயும் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறாய். ஒரு நேரம் கூட, ஒரு சந்தோஷமான விஷயத்தில் கூட பங்கு பெறாமல் நீ உன் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டே இருக்கிறாய். தங்கமே, உன்னுடைய கஷ்டங்கள் புரிகிறது. நீ செய்யும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஊதியமானது கிடைக்கவில்லை. அது எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த அளவு கஷ்டப்படுவதற்கு காரணம் உன் கர்ம வினைதான். இதை சொல்லி சமாளிக்காதீர்கள் சாய் என்று நீ என்னிடம் சொல்லலாம். ஆனாலும் அனைத்தும் கஷ்டங்களையும் நான் முடித்து வைத்து விட்டுத்தான் இப்பொழுது உனக்கு நல்லது நடக்கப் போகும் நொடியில்தான் நான் வந்து உன்னிடம் பேசுகிறேன். தங்கமே, இதுவரை நிறைய வேலை செய்தாய், ஆனால் குறைவாக பணம் கிடைத்தது. இன்று நீ அப்படியே வேலை செய்வாய், ஆனால் அதிகமாக பணம் கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்திற்கு தேவைக்கு மீறிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். நீ நினைப்பாய் அல்லவா, நமக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டமா என்று நீ நினைக்க போகிறாய். நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷமா என்று அந்த அளவு சந்தோஷங்களானது வந்து குவியும் நேரமோ வந்துவிட்டது. வாழ்வில் நீ பணத்துக்காக போராடுகிறாய். ஒரு நிமிடம் அல்ல, எப்பொழுதுமே போராடி கொண்டு தான் இருக்கிறாய். நம்முடைய வாழ்வில் நம்மை கீழே தள்ளியவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து விடுவோம், வாழ்ந்து காட்டு விடுவோம் என்று புது புது முயற்சிகள் எல்லாம் தான் எடுக்கிறாய். அதுவும் அல்லாமல் மிக மிக முயற்சிகள் என்றால் ஒரு விஷயம் செய்கிறாய், அது ஒத்து வரவில்லை என்றால் அடுத்த விஷயத்தையும் இன்னும் அதிகமாக முதலீடுகளை போட்டு நீ செய்கிறாய். ஆனால் அதற்கு தகுந்தது போல் எதுவுமே கிடைக்காமல் இருக்கிறது. இதனால் உன் குடும்பத்திலும் சண்டை, உன்னுடைய வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லை, மன உளைச்சல் அதிகம். இது அனைத்தும் எனக்கு தெரிகிறது. எப்படி சரியாகத்தானே சொல்கிறேன் தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட இப்பொழுது பட்டுக்கொண்டு இருக்கிறாய். இதற்கெல்லாமே ஒரு பரிசாகவே உன் வாழ்வில் சந்தோஷம் வந்து குவிய போகிறது. தங்கமே, உனக்கான பண தேவைகளில் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு இது இல்லை என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் நான் இருக்கும் இடத்தில் அனைத்தும் இருக்கும். சந்தோஷம், பணம், செல்வாக்கு, பதவி அனைத்துமே இருக்கும். நான் இருக்கும் இடத்தில் அனைத்தும் இருக்கும். நான் இல்லை என்றாலே தெரிந்துவிடும், அவர்கள் மிக மிக கஷ்டப்படுவார்கள். நான் அனைத்துமானவன், அனைத்தையுமே நான் தருவேன். சிலருக்கு என்னை பற்றி முழுமையாக தெரியவில்லை. புரிகிறதா? என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். என்னிடம் நாடி வந்த பிறகு அவர்களை நான் உடனடியாக, அதாவது இன்று வந்தார்கள் என்றால் இன்று சரி செய்யவில்லை அவர்களுடைய பிரச்சனை என்றாலும், சீக்கிரமாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி செய்து விடுவேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு இருக்கும் மனமானது எனக்கு கிடையாது. என்னுடைய பிள்ளைகளை நான் சந்தோஷப்படுத்தி பார்க்கத்தான் எனக்கு மனம் உண்டு. என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு அதை பார்த்து நான் ரசிப்பது என்னுடைய குணம் அல்ல. நான் கோபமும் படுவேன். அதே நிமிடத்தில் நான் அமைதியாகவும் பாசமாகவும் இருப்பேன். தவறு செய்தால் தண்டிப்பேன். அதுவே என்னை தேடி வந்தவர்களுக்கு நான் ஒரு காவல் தெய்வமாக இருந்து அனைத்துமாக இருந்து காவலும் காப்பேன். என்னை நம்புங்கள், நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நல்லதுதான் நடக்கும். வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிடும். நீ நிம்மதியாக வாழ்வாய். இனி பணத்தை பற்றி கவலைப்படாதே. பணமானது உனக்கு எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரும். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.